புதுச்சேரியில் கல்வி வேலைவாய்ப்பில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2015 அரசிதழில் பதிவு செய்த குரூப் பி பதிவுகளை நிரப்ப கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. அப்போது பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் சார்பு செயலராக இருந்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தேவையில்லை என அறிவிப்பு வெளியிட்டார். அதேபோல் 2022 துறைமுகத்துறையில் அரசிதழில் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களுக்கும் அப்போது சார்பு செயலராக இருந்த அதிகாரியும் இடஒதுக்கீடு வழங்க தேவையில்லை ஆணை வெளியிட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அந்த 2 அரசு அதிகாரிகளின் வீட்டின் முன்பு மலர் வளையம் வைத்து ஒப்பாரி போராட்டம் நடத்திய திமுக கழகம் லோக ஐயப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட 54 பேர் மீது முதலியார்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.